हाय फ्रेंड्स वेलकम टू फैशन इनके नम्बर चैनल 34 साइज क्रैश पीस एप्ली कट पड़े वीडियो पाकपो कीडियो पिछड़ी मारे निक्रे फ्रेंड्स वीडियो उल्क पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकाम चेनल के सब्सक्राइब वीडियो को ना वो और मेटीरियल सिल्क मेटीरियल नंबर रेडा मड़ी एपयेमें सईज ब्लौस नम्बर वो फर्स्ट पाती सैड कट पड़ो अदमारी फर्स्ट बैक सैड कट पड़ी के ना ये वीडियो पटर नम्बे अलव एपी नाम अलर्क नम्बर सईजुक एपी अब वीडियो पटर अंतमारी उड़े सईज नहीं अलर्केंगे 34 यार अंत वीडियो रोम यूस्फुला इं फर्स्ट मड़ी तेक और 2 इंच लाइन पड़ी करो इत वो ना बैक सैड वो मड़ी तेक ओके फर्स्ट लाइन पड़े ना वो एल अलव मार्क पड़े नम्बर ईसिया इंब मार्क पड़ इतना इंब ब्लौसोड़े हईटेल हईट पाटी ना 13 इंच अल्वे वो करेक्टा इन इकमा वेणून सीन 34 पाती नार्मला रोम इकमाल पाकर ना 30 अंड हाफ़र करेक्टान अल्वक इंब तयल पक हाफ इंच नम्बर लाइन पड़ी के इतना लाइन पड़ोट इंब वो अलव मार्क पड़ला इं फु ने मार्क पड़ा ने पाती वो 2.5 करेक्टा उन् अधिकमा वेणून नहीं अधिकमान पाती 2.25 अंदर वचिकी अदल पोनिंग कल्त रोम लूसा मारे इन 2.5 मार्क पड़े नहीं कल्त अगलमा वेणूना शोलडर कट अंत 2.5 करेक्टा वचिकें शोलडर कट वे उपकम नाम और कमी अधिकम पड़ी के இப்போ ஷோல்டருக்கு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் கைக்கும் சேர்த்து நான் 3 இன்ச் எடுக்கறேன் ஷோல்டர் கிட்ட அந்தாண்ட ஜாயின் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 3 இன்ச் எடுக்கறோம் இப்போ நெக்கோட ஹைட் பாத்தீங்கன்னா நான் 9 இன்ச் மார்க் பண்றேன் உங்களுக்கு 8 இன்ச் கூட கரெக்ட்டா தான் இருக்கும் கொஞ்சம் லோவா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல லைன் பண்ணிக்கிங்க எப்பவுமே கழுத்து அகலமா வேணும்னு சொன்னா ஷோல்டர்ல கையை வைக்காதீங்க இந்தாண்ட மார்க் பண்றதுல கழுத்து பகுதியில் இப்படி இங்க கீழே மார்க் பண்றதுல இந்த இடத்துல நம்ம நல்லா கொடைஞ்சி இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கினா உங்களுக்கு கழுத்து அகலமா வரும் மேலே நீங்க அகலப்படுத்திக்கினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அகலப்படுத்தும் போது இந்த மாதிரி வளைவா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கழுத்துனால அகலமா வரும் ஆனா ஷோல்டர்ல அந்த 2 இன்ச்ன்றது அதை மாத்தாதீங்க ஓகேங்களா இப்போ இத मार्क पड़ी मुड़चों इंपे मार्ब सुल पाक ना इतक वो 9 इंच इलरे ना ना चलें की नम्बर 2 इंच लाइन पड़ी अंदर और 8 इंच वही है ऐ 8 इंच वे सोलना 8 इंच वो नम्बर இடுப்புலிருந்து அந்த ஹாம்கோல் வளைவு ஜாயின் பண்றோம் இல்லீங்களா அந்த இடம் 8 இன்ச் இருந்துனா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ஷேப் கரெக்ட்டா கொடுக்கும் அதனால அது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் நீங்க அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேலே நம்ம ஹாம்கோல் வளைவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வரையிக்கலாம் இப்போ நம்ம தையலுக்காக ஒரு 2 இல்ல 1.5 இன்ச் அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு துணி அதிகமா வேணும்னா நீங்க 2 இன்ச் சேர்த்துக்கலாம் இல்ல நார்மலான சைஸ் போதும்னு சொன்னீங்கனா 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் इतना नम्बर मार्क पड़िया इतना हेमकोल वलेव और 1.5 इंच मार्क पड़ो बिकिनर्सावारी वो स्टेप मार्क पड़े अद कट पड़ी ब्लौस तेज एं मिस्टेमें वरा सर ना मार्क पड़ ओर अब कट पड़ेवें अलग कट पड़ला बिकिनर्स पाती இதெல்லாம்மே மார்க் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மிஸ்டேக் வரது ரொம்ப அதிகமா தவிர்க்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்
இப்போ இது பேக் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேக் சைடு வச்சு எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எப்பவுமே பேக் சைடு கட் பண்ண பிறகு நம்ம கைப்பகுதியை கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி பத்தலனா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஆனால் கைப்பகுதி அப்படி போட முடியாது. அதனால் பேக் சைடு கட் பண்ண பிறகு உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைப்பகுதியை கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து கைப்பகுதி நாலாக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்க்கணும். ஓப்பன் சைடில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரினா 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். பைப்பிங் வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்ன்றது போதும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து ஹைட்டை மார்க் பண்ணலாம். கையோட ஹைட்டை நான் அதில் 4 இன்ச் எடுக்கிறேன், தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். உங்களுக்கு கை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு வச்சுக்கலாம், இல்லை 3/4 வேணுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் மார்க் பண்ண இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம இதில் கீழேருந்து என்ன அளவு இருக்கோ அதில் சரிபாதி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலேருந்து இந்த ஒரு 1/2 இன்ச் இந்த வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச் அங்கேருந்து மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம அந்த கார்னர்லேருந்து கட் பண்ணும்போது கையோட ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் அந்த 1/2 இன்ச்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். நல்லா வளைவாக மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்களா அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஷேப் பார்த்திங்கன்னா எஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணாமல் கட் பண்ணாதீங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப்பு கிடைக்கும். இப்படி கிடைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு சுருக்கம் வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். தைக்கும்போது இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம். அந்த இடத்த மார்க் பண்ணி சின்ன ஒரு நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க கை ஜாயின் பண்ணுற இடத்துல. இப்போ நம்ம கைப்பகுதியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த மீதி இருக்க இந்த பீஸில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இழுத்தா லூஸாக வரணும். அது அந்த பக்கம் போய் தைக்கும்போது தான் கிராஸாக இருக்கும். இப்படி சென்டரில் நேர் பக்கத்தில் வச்சு நம்ம இழுக்கும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு நேராக வராது. அதனால் வைக்கும்போது இந்த மாதிரி இழுத்து பாருங்கள், கிராஸாக வரணும். எந்த பக்கம் உங்களுக்கு கிராஸாக வருதோ அந்த பக்கம் நம்ம மெட்டீரியல் வச்சிடலாம். இப்போ பேக் சைடு பீஸை வந்து மெட்டீரியல் மேலே வச்சுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் இந்த பக்கம் நெக்கில் வந்து கொஞ்சமாக ஃபுல் நெக்கும் நம்ம மார்க் பண்ணக்கூடாது, ஒரு 1/2 அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஹேம்கோல் வளைவு எல்லாத்தையும் நம்ம என்ன பேக் சைடில் இருக்கோ அதே சைஸ் நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணலாம் சைடெல்லாம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். மார்க் பண்ண பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய நெக்கு ஹைட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் வந்து நான் 6 இன்ச் அளவு எடுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த 6 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே 6 இன்ச் மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்த லைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டு நெக்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக் நம்ம ஒர்க் பண்ணுறேன். ரவுண்ட் நெக் தான் அதிகமாக எல்லோரும் விரும்புவாங்க ஃப்ரண்ட்டுக்கு. அதனால் நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுடைய ஃப்ரண்ட்டுடைய ஹைட் எடுக்க போகிறோம். ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச். ஏன்னா நம்ம பேக் சைடு ஃபுல் ஹைட்டும் 13 தான் வச்சோம், ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டும் 13 தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் 13.5 இன்ச் தான் வைக்கணும். வச்ச பிறகு நம்மளுக்கு அந்த பட்டி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ 13.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, அங்கே ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ண பிறகு இந்த கார்னரில் அந்த ஊக் மாட்டோம் இல்லையா, அந்த கார்னரில் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அதேமாரி ஹேம்கோல் வளைவு கீழே லைன் இருக்குங்களே அங்கே ஒரு 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 2 இன்ச் அளவு எதுக்கு மார்க் பண்ணால், நம்ம ஷேப்புக்காக தான். இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிங்க.
13 இன்ச் எங்கே மார்க் பண்ணுறோமோ அந்த இந்த மாதிரி லைன் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வேணான்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸை மட்டும் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த வளைவு பகுதி அழகாக கிடைக்கும். இப்போ இது ரொம்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடம் எப்படி மார்க் பண்ணிக்கணும் அதேமாரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வேணான்னு சொன்னால் அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த கார்னர் ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது. அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நார்மலாக ப்ளவுஸ் ஒரு ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி தைக்கலாம், இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எல்லா பகுதியும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் டு பேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பீஸில் மீதி இருக்க பீஸில் பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் டாட்லாம் பிடிச்சி தான் கட் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறதுனால நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே மடித்து தைக்கிறது ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுடலாம். ஏன்னா நம்ம கீழே கொஞ்சம் பட்டையாக மடித்து தைப்போம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. இப்போ இது ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 இன்ச் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இதை நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக வந்துட்டு இந்த பக்கமெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கணும், அந்த ஊக்கு மாற்ற பகுதியில் ஷார்ப்பாக வேணும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு நம்ம ஷார்ப் தேவையில்லை, ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த இடம் மட்டும் ஷார்ப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பட்டியோட பீஸையும் கட் பண்ணிட்டோம். மீதம் இருக்க பீஸில் நம்ம வந்து அந்த ஊக்கு மாற்ற பகுதி நெக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம ஃபுல்லாக 34 சைஸுக்கு கிராஸ் பீஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.